ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சேஃப் பயணிக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் பிளாக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குது, லைக் மேனுவல் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே போயிட்டு இங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் போடுவாங்க, நெக்ஸ்ட் என்னென்ன ஆஃபர்ஸ் போடுவாங்க, எப்படிலாம் இருக்கும், நம்ம எந்த மாதிரியெல்லாம் பார்த்து வாங்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தருவேன். அண்ட் நீங்களும் இங்கே கூட வந்து ஒரு ட்ராவல் பண்ணுங்களேன், எப்படி இருக்குது இந்த கண்ட்ரியோட திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் சின்ன சும்மா உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் என் விலாகை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பண்ணும்போது எனக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களோட மோட்டிவேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது கூடவே சூப்பரான ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, பரோட்டா சால்னா இருக்கு இல்லையா, ஹோட்டல் ஸ்டைல், அதான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மேனுவல் சூப்பர் மார்க்கெட் இருக்குதுங்க. ஸோ அந்த அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வீட்லேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்டிங் மாதிரி போனோம். வாக்கிங்லேயே போகும்போது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அப்படியே போயிட்டு அங்கே நல்லா டீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் இதில் பார்த்துருந்தேன், D4D. ஸோ அதனால் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. இங்கே ஒரு ஆப் இருக்குது, நீங்கள் அந்த ஆப்பில் வந்து எந்தெந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் என்ன டீல் போட்டிருக்காங்க அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்துட்டு நம்ம ஊர் அந்த சீரகம் எல்லாம் கிடைக்கும்ல, இங்கே வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் தான் கிடைக்கும். அண்ட் அது பாட்டில்ஸில் போட்டுட்டு பயங்கரமான ப்ரைஸாக இருக்குங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாருமே இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு தான் வருவாங்க. இங்கே வந்து ரொம்ப ஆப்ஷனல் ரேஸ் வந்து நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்குது இல்லையா, மலையாளி ஸ்டோர்ஸ், அங்கே போய் வாங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸ் எக்கனாமிக்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில்ஸ் எல்லாம் நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க. நம்ம இது வந்து மீட் செக்ஷனுங்க, நம்ம ஒரு சிக்கன்ஸ் இதெல்லாமே இங்கே கிடைக்கும். அண்ட் நம்ம ஒரு லேம்ப்லாம் வேணும்னா வந்து நம்ம ஒன்றா லூலு போகணும், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம சரஃபியான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, லைக் இந்தியன் க்ராசரிஸ் எல்லாமே கிடைக்கிற ஷாப் இருக்குது, அங்கே தான் நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு போனால் மட்டும்தான் நமக்கு இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும், மட்டன்ஸ் எல்லாமே வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அரபிக் ஸ்வீட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதில் வந்து நான் ஒரு ரெசிபி கூட உங்களுக்கு நான் போட்டிருப்பேன், குனஃபா ஸ்வீட்னு சொல்லிட்டு, என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அது சூப்பர் ஈஸியான ரெசிபி. அண்ட் கிட்ஸ் கூட ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து மார்ஷ்மெலோ அந்த சாக்லேட்ஸ் கேண்டீஸ் இருக்கிற பிளேஸுங்க. இது பார்த்திங்கன்னா ஜோன் பப்படி, எனக்கு ஸ்வீட்டில் ரொம்ப ஃபேவரட் வந்து ஜோன் பப்படி. அங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான், இங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அண்ட் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட்ஸுங்க, ஸ்வீட்ஸ் தான் இது, கேக்ஸ் அண்ட் பேக் கன்ஃபெக்ஷனரிஸ் இது, பேக்ஸ் அண்ட் கன்ஃபெக்ஷனரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேக்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வச்சுருப்பாங்க, நீங்கள் போய் ரெடிமேடாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 87 SAR, நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் அந்த மாதிரி வரும், 100 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வரும். அண்ட் ஓவரால் நான் கொஞ்சம் சின்ன சின்ன பர்ச்சேஸ் எல்லாம் இருந்தது எல்லாம் முடிச்சுட்டேன் நான், லைக் க்ராசரிஸு அந்த பேக்கிங்க்கு கொஞ்சம் வாங்குற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பரோட்டா சால்னா. நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சால்னா எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட் நம்ம வந்து வீட்டில் கூட கொண்டு வரலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது வந்து, பரோட்டா, சப்பாத்தி, சம்டைம்ஸ் தோசை கூட நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இந்த சால்னாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 4 பச்சை மிளகாய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக வந்து புதினா தழை எடுத்திருக்கேன் அந்த அந்த ஃப்ளேவருக்காக. அண்டு தக்காளி வெங்காயம் அதுதான் மெயின் டிஷ்ஷு, கொஞ்சமாக பல் இஞ்சி அண்ட் பூண்டு, நான் ஒரு சின்ன பல் தான் எடுத்திருக்கேன், நம்ம இது போட்டு அரைச்சிக்கிறது தான். ஸோ அதனால் அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன் நான், அது கூடவே வந்துட்டு தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் வந்து கொஞ்சம் பல் எடுத்துகிட்டு நான் ஒரு அரை மூடியில் பாதி எடுத்திருக்கேன் நான். அண்ட் நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க,
நான் வந்து பொட்டுக்கல் இல்லாதனால கொஞ்சம் வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த திக் பேஸ்ட்டு கிடைக்கும் இல்லையா, அதுக்காக இப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, அது கூடவே கொஞ்சம் புதினா, தக்காளி எல்லாத்தையுமே போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து நீங்கள் வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம அந்த வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு வெங்காயமே ஆட் பண்ணிக்கிறேன். புதினா, கொத்தமல்லி எல்லாமே இதுலேயே ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, ஒன் பாட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அண்ட் இது கூடவே தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதில் கூட நீங்கள் பட்டை கிராம்பெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் வேணும்னா. நான் வந்து டைரெக்டாக அதில் போட்டனால நான் இதில் அரைக்கல. நீங்கள் பொட்டுக்கல்ல போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா திக்கான கிரேவி கிடைக்கும். எனக்கு பொட்டுக்கடல் இல்லைனால வேர்க்கடலை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதை பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். இல்லை நீங்கள் வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் பச்சை மிளகாய் போடும்போது நமக்கு இந்த ரோட் சைடெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம நீங்கள் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கீ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நார்மல் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக பட்டை கிராம்பு அது மட்டும் போட்டுட்டு அது லைட்டாக சாத்தே பண்ணிவிடுங்க. அண்ட் அது கூடயே கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பிரிஞ்சில் இருக்குது இல்லையா, அதுவும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். லைக் நம்மளுக்கு அந்த சால்னா டேஸ்ட் அப்படியே இதில் இன்ஃப்யூஸ் ஆகும் அந்த இதில். ஸோ இதில் வந்து சின்ன பீஸ் பட்டை கிராம்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூட வந்து நீங்கள் இதை இதில் வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதில் டைரெக்டாக அரைச்சிக்கோங்க. பட் பிரிஞ்சில் மட்டும் இதில் நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த 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 பேலீஃபோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த ஆயில் அப்படியே இன்ஃப்யூஸ் ஆகி உங்களுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து லைட்டரில் வதக்கி விடும்போது இந்த டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம அதில் ஆல்ரெடி அரைச்சிருக்கோம், பட் இதில் கொஞ்சம் நம்ம கிரேவிக்காக நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம இதிலேயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இது நல்லா அப்படியே வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்துட்டு பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு ஒரு பக்கத்துலேயே ஒரு இது இருக்குது, கேரளா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பரோட்டா இது அப்படியே லைட்டாக நல்லா வதங்கி வதக்கட்டுங்க, அப்படியே வதங்கட்டும். அந்த எண்ணெயில் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இன்கேஸ் பொட்டுக்கடலை வேணாம் நினைக்கிறவங்க நீங்கள் முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்னடா எண்ணெய் கம்மியாக இருக்குது அப்படிலாம் யோசிக்க வேணாம், நல்லா வெந்து வரும், அதாவது குக் பண்ணி வரும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா மேலே எண்ணெய் மிதக்கும். ஸோ வந்து இது இந்த மசாலா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம அந்த மிக்சி தண்ணியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அதை அரைச்சி அந்த பேஸ்ட்டை நீங்கள் போடும்போதே உங்களுக்கு நல்லா நம்மளோட அந்த சால்னா ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான ரெசிபிங்க, டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம்.
அவர் பரோட்டா வாங்கிட்டு வந்து இங்கே அந்த இதில் தான் ஃபாயிலில் தான் ரேப் பண்ணி கொடுக்கும்போது ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே தவாவில் கூட ஒரு ஒன் டைம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தேங்காய் பொட்டுக்கடலாம் போட்டிருக்கும் போது நல்லா உங்களுக்கு திக்னஸாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த திக்னஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப திக்காக வச்சிங்கன்னா பரோட்டா இழுத்துரும் இல்லையா. ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தனியாக விட்டுக்கோங்க. நான் பாருங்கள் சால்னாங்கிறது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, பிச்சு போட்டு நம்ம சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு கலர் வேணும்பாங்க, அந்த மாதிரி டைமில் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து சால்ட் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ வந்து நான் விசில் லைட்டாக மஞ்சள் இது மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் நான் போட்டுட்டு விசில் வச்சிட போகிறேன். பாருங்க கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக லைட்டாக கலருக்காக நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இந்த கடைசியாக நம்ம போடும்போது என்ன ஆகும்னா பால்ஸ் லம்ஸ் லம்ஸாக வந்து அங்கங்கே சேர்ந்துடும். அதனால் நல்லா கலந்துட்டு குக்கரில் விசிலுக்கு வச்சுருங்க. அண்ட் இது கூட நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இன்கேஸ் கரம் மசாலா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா, நம்ம ஏதோ ஒரு பிராண்டோட சிக்கன் மசாலான்னு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து கரம் மசாலா அண்ட் சிக்கன் மசாலா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன், அது இன்னுமே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தாங்க, ஆக்சுவலி அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு, அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் வந்து இதை வதக்குறீங்க இல்லையா அந்த டைமில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது குக்கர்லேயும் வைக்கலாம், குக்கர் இல்லாமல் கூட வைக்கலாம். ஸோ இதில் சம்டைம்ஸ் சில பேர் கேரட் பீன்ஸு பட்டாணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சால்னால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி இல்லை சிக்கன் ஸ்டாக்கோ இல்லை மட்டன் ஸ்டாக்கு மட்டன் போன்ஸ் எல்லாம் போட்டாலும் உங்களுக்கு நான்வெஜ் சால்னா ஆகிடும். ஸோ எதுனாலும் நம்ம ஆப்ஷன் தாங்க, எப்படி வேணாலும் நம்ம பிளெண்ட் பண்ணி பண்ணுறது தான் குக்கிங்கு. நான் எல்லா வீடியோவிலும் சொல்வேன் இது வந்து ஒரு ஆர்ட்டுங்க, பட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம இதில் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக பட்டாணி போட்டுக்கிட்டேன். சரி ஓகே, போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன், சீரியஸாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஈஸியாக கடையில் வாங்காமல் நம்ம பண்ணணும்னா நம்ம ஹெல்தி வெர்ஷனை நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இதே வந்து கசகசா இருக்கு இல்லையா, அது போட்டுச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல திக்னஸ் கொடுக்கும். பட் இங்கே வந்து கசகசா பேண்டு, அதனால் என்னால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ரெண்டு விசில் அவ்வளோதாங்க வரும். விட்டுட்டு எடுத்திங்கன்னா பார்த்தீங்களா ஏன்னா நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. எந்த பாருங்கள் எவ்வளோ நான் தண்ணி ஊற்றினேன் அப்போவுமே எனக்கு ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது. ஸோ இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டுனா கூட போதும். பட் எனக்கு வந்து இந்த சால்னா கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த சால்னா எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாருங்கள் கடைசியாக வந்து புதினா மட்டும் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிவிட்டு குருமா மீன் சால்னா வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். நான் வந்து இங்கே ஒரு நாலு பேர் தான் இருந்தனால நான் கொஞ்சமாக பண்ணிட்டேன். அண்ட் ஹோப் எல்லாத்துக்கும் இந்த பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.